வணக்கம், ஏர்டெல் ரிசீவர் உண்டு. இதான் ரிசீவரோட மாடல் நம்பர். பவர் லைட் வேலை செய்யலை. இது 9 வோல்ட் பவர் அடாப்டர். 9 வோல்ட் வருது. அதே நேரத்தில் இதில் பவர் அடாப்டரில் இண்டிகேட்டரும் வேலை செய்யுது. ஆனாலும் ரிசீவருக்கு பவர் கொள்ளவே இல்லை, பவர் இண்டிகேட்டர் வேலை செய்யலை. வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்களாண்டா 9 வோல்ட் வரணும், வரையலை. அதே போல் 5 வோல்ட் வரணும், வரையலை. இதில் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் வரணும், வரையலை. இதில் பார்த்தீங்கன்னா 1.2 வோல்ட் தான் காட்டுது. அதாவது 9 வோல்ட் வாரடத்தில் 1.2 வோல்ட் தான் காட்டுது. அறவே போல் வெராட்டி 0 காட்டும். இப்போ இதை பவர் அடாப்டரை கலட்டிட்டு ரெண்டு வந்த இடத்துல அளந்து பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா 0 தான் காட்டுது. அதே போல் திருப்பி இந்த 9 வோல்ட் அடாப்டரை கொழுவிட்டு வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாண்டா 9 வோல்ட் வார இடத்துல 2 வோல்ட் தான் காட்டுது. எங்களுக்கு வோல்டேஜ் பெறுது, ஆனாலும் வோல்டேஜ் அமர்த்துது. எங்கே அமர்த்தான்னு தெரியலை. ஷார்ட் ரீடிங்கை பார்க்கலாம். மீட்டர் கிரவுண்டில் வச்சுக்கொண்டு இதில் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் வார பாயிண்ட் தான் இது. ஷோட்டை பார்க்குறோம், ஷோட் ரீடிங் காட்டுது. இதில் 5 வோல்ட் வாரத்தில் காட்டு வைக்கிறோம், 5 வோல்ட்டில் பீப் காட்டையில். அதே போல் 1.5 வோல்ட்டில் வைக்கிறோம், அதுலேயும் பீப் காட்டையில். இதில் 12 வோல்ட் வாரத்தில் தான், இதில் 9 வோல்ட் வார இடத்துல தான், இதில் 9 வோல்ட் வார இடத்துல தான் ஷார்ட் ரீடிங் காட்டுது. இந்த தொகுதிக்குள்ளே இருக்கிற பிஎப் அல்லது டைவர்ட்டுவெல்லாம் ஷோர்ட்டாக இருக்கணும். இரண்டா, இந்த இன்புட்டில் இருந்து 9 வோல்ட் வார தொகுதிக்குள்ளே தான் ஷோர்ட் இருக்குது, அதால் தான் வோல்டேஜ் அமர்த்துது. எல்லா இடத்துலையும் பீப் காட்டுது. இதுக்கு இலகுவான வழி ஷார்ட் கில்லர் தான் பயன்படுத்த போகிறோம். இதில் பார்த்தீங்களா, இதுதான் ஷார்ட் கில்லர். மதர்போர்ட் செய்கிறதுக்காகவே செய்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கில்லருக்கு
வேறு ஓடில் ஜெப பார்க்கலாம். எட்டு தசம் ரெண்டு ஓல்ட் வருது. இரண்டாவது நாங்கள் ஒம்பது ஓல்டில் தான் இது வேலை செய்கிறது. முடிஞ்ச வரைக்கும் அதிகமான ஓல்டில் கொடுக்க வேண்டாம். ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டர் அல்லது இதில் 1.8 ரெகுலேட்டர்கள் எல்லாம் அடிச்சிடும். அதால் அளவான ஓல்டேஜ் தான் கொடுக்க போகிறோம். இது கிரவுண்ட். இதில் பார்த்திங்கண்டா எட்டு தசம் நாலு லோட் பண்ணுறோம். ரெண்டு தசம் ஒன்று கிட்ட காட்டுது. இதில் பார்த்திங்கண்டா இந்த டயோட் தான் ஷார்ட். நாங்கள் ஷார்ட் கில்லரை பயன்படுத்தின உடனே தண்ட வாடலே ஹீட்டுக்கு கலாண்டுட்டுது. இப்படியே வச்சுக்கொண்டு ஷார்ட் ரீடிங்கை பார்க்கலாம். இந்த டயோட் ஷார்ட் ஆகிடுது. இப்போ திருப்பியும் கிரவுண்டில் வச்சுக்கொண்டு இந்த ஒன்பது வோல்ட் வாரடத்தில் வச்சு பார்க்கலாம். முதல்ல எங்களுக்கு பீப் காட்டினது, இப்போ பீப் காட்டையில் பார்த்திங்கண்டா இதுலேயுமே வீப் காட்டையில் இந்த டயோட் தான் கிரவுண்டோட ஷார்ட் ஆகிடுது. இப்போ இந்த டயோட்டுக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்கேலர் போர்டில் இருக்கிற டயோட்டை கலாட்டி மாற்றலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயோட்டை ஒட்டிட்டு டயோட் ஒட்டியாச்சு. இதுதான் பழைய டயோட்.
இவர் 9 வோல்ட் அடாப்டர், அதே அடாப்டர் தான். இல்லை அதிகமாக இண்டிகேட்டர் எடுக்க முடியும். இண்டிகேட்டர் வேலை செய்யுது, வோல்டேஜ் கலந்து பார்க்கலாம். ஒன்பது வோல்டேஜ், இதில் பார்த்தீங்கடா 5 வோல்ட். ஒன் பாயிண்ட் 1 வோல்ட், இதில் பார்த்தீங்கன்னா எல்எம்பிக்கு வர 17 வோல்ட். இப்போ எங்களுக்கு ரிசீவர் பவர் பிரச்சனையில் வந்தது, சரியாயிட்டது. இப்போ ஸ்க்ரீனில் வீடியோ வருது, வந்து பார்க்கலாம். இப்போ டிவிக்கு ஆடியோ வீடியோ வேறு கழுவியாச்சு, ஸ்க்ரீனில் டி ரிசீவர் சரியாயிடுது, பவர் பிரச்சனையில் வந்தது. நன்றி, வணக்கம்.